ஆல் அண்ட் வெல்கம் பேக் டு நீஸ் கிச்சன். இன்னைக்கு நீஸ் கிச்சன்ல நம்ம ஒரு ஹெல்த்தியான வாழைப்பூ தயிர் பச்சடி தான் செய்ய போறோம். முதல்ல நம்ம வாழைப்பூ எப்படி கிளீன் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ தயிர் பச்சடிக்கு தேவையான வாழைப்பூ எல்லாத்தையும் நான் ஆஞ்சி வச்சுட்டேன். இது வந்து கட் பண்ணால் 1.5 கப் வரும். ஸோ வாழைப்பூ கட் பண்ணும்போது நம்ம கையில் நிறைய கறைகள் வரும். ஸோ அந்த கறைகள் வராமல் இருக்கிறது தான் முதல்ல நான் இந்த நல்லெண்ணெயை தேய்ச்சிட்டேன். இப்போ இது எல்லாம் முடித்த பிறகு நான் வந்து இந்த மாதிரி லெமன், அதுக்கப்புறமா கொஞ்சம் சால்ட்டை போட்டு கையை நல்லா ஸ்க்ரப் பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு சாம்பிள் காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி லெமன் ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு சால்ட்டை வந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சம் குறக்குறான்னு இருக்கிற சால்ட்டை ஆட் பண்ணிவிட்டு இந்த கையில் எல்லா சைடும் மெயினாக நெயில்ஸ் இது எல்லாத்துக்கும் இப்படி நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டு வாட்டரில் வாஷ் பண்ண வேண்டியதான். நம்ம கை வந்து பழையபடி க்ளீன் ஆகிடும். மெயினாக நெயில்ஸ் தான் பிளாக்காக இருக்கும். ஸோ நெயில்ஸில் நல்லா நம்ம ஸ்க்ரப் பண்ணி விட்டோம்னா, ஸோ இது நான் எப்போதும் ஃபாலோ பண்ணுற ரெகுலர் ப்ரொசீஜர். நான் வாஷ் பண்ணிவிட்டு வரேன். ஸோ என் கை நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. ஸோ பழையபடி ஆகிடுச்சு கை. ஸோ இப்போ நம்ம இதை கட் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம கட் பண்ண பிறகு கூட நம்ம வந்து இந்த ப்ரொசீஜரை பண்ணலாம். வாழைப்பூவை க்ளீன் பண்ணியாச்சு, நறுக்கியும் வச்சாச்சு. அடுத்து நம்ம இதை வேக வைக்கணும். வேக வைக்கிறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு மந்தார இலையை யூஸ் பண்ண போறேன். உங்ககிட்ட மந்தார இலைன்னா நீங்க வந்து வாழை இலை கூட யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி இலைகள்ல ஸ்டீம் பண்றது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த தயிர் பச்சடிக்கு இந்த மாதிரி கல்ச்சடியில செஞ்ச ஒரு தயிரை தான் யூஸ் பண்ண போறோம். கல்ச்சடியில செய்யற தயிர் ரொம்ப திக்கா இருக்கும், ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். இதோட செப்பரேட் வீடியோ எங்கிட்ட ஆல்ரெடி இருக்கு, நான் அது டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். வாங்க இப்ப நம்ம ஆரம்பிக்கலாம். வாழைப்பூ தயிர் பச்சடிக்கு தேவையான பொருட்கள் இந்த மாதிரி கட் பண்ண வாழைக்காய் 1.5 கப், அப்புறமா தயிர். நான் வந்து கல்ச்சட்டியில் தயிர் பண்ணியிருக்கேன். இந்த தயிர் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு 2 கப். அப்புறமா ஜீரக பொடிக்கு நான் 1 ஸ்பூன் ஜீரகம் எடுத்துகிட்டு இருக்கேன். தேவைக்கு ஏற்ப உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய், அதுக்கப்புறமா இந்த அஞ்சலை பெட்டியில் இருக்கிற சில சாமான்கள் நான் பண்ணும்போது உங்களுக்கு சொல்கிறேன். நான் எப்போதும் வாழைப்பூ நறுக்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி மோரில் ஒரு 10 மினிட்ஸ் ஊற வைப்பேன். ஸோ அந்த டைமில் நம்ம மற்ற ஐட்டம்ஸை ரெடி பண்ணிடலாம். நம்ம ஃபஸ்ட் இந்த ஜீரகத்தை வறுத்து வச்சிடலாம். உங்களுக்கு வறுக்க டைம் இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக ஜீரக பொடி கூட யூஸ் பண்ணலாம். பட் வறுத்து பண்ணுறது டிஃப்ரெண்ட் டேஸ்ட். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த வாழைப்பூவை நம்ம வந்து வேக வைக்க போகிறோம். நம்ம வந்து ஆயிலில் வறுக்கிறத விட வேக வைக்கிறது இன்னும் ஹெல்த்தி. அதனால வேக வச்சு தான் இந்த தயிர் பச்சடியை செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன். டைரெக்டாக வந்து நம்ம பாத்திரத்தில் வேக வச்சோம்னா பாத்திரம் கருப்பாயிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மந்தார இலையில் வச்சு ஸ்டீம் பண்ண போகிறோம். உங்ககிட்ட மந்தார இலையிலனா வாழை இலை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணுறதுனால இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் இந்த மந்தார இலையை இந்த சைஸ்க்கு கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி ஷேப்புக்கு கட் பண்ணியாச்சு. நம்ம இதில் இப்போது இந்த வாழைப்பூவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியதான்.
ஸோ எல்லாத்தையும் போட்டாச்சு. நான் வந்து இப்போ ஸ்ப்ரெட் பண்ணிடுவேன். நான் சொன்ன லெமன் அண்ட் சால்ட் ப்ராசஸை நீங்கள் இதுக்கப்புறம் கூட வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். நான் வந்து ஷூட்டிங்காக கொஞ்சம் முன்னாடியே பண்ணிட்டேன். ஸோ இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை நம்ம ஸ்டீம் பண்ண வேண்டியதான். இப்போ இதை நம்ம 10 மினிட்ஸ்க்கு ஸ்டீம் பண்ணி விட்டால் போகிறோம். ப்ரெஷர் போட வேணாம், ஜஸ்ட்டு வேக வச்சா போகிறோம். வாழைப்பூ நல்லா வெந்தாச்சு. வெந்து இது வந்து ரூம் டெம்பரேச்சருக்கும் வந்தாச்சு. ஹாட்டாக இருக்கும்போது நம்ம தைப்பச்சரி செய்யக்கூடாது. ஸோ இப்போ இது வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வந்தாச்சு. ஸோ இது ரெடி. இந்த டைமில் நான் வந்து இந்த சால்ட் ஆட் பண்ண போகிறேன். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற ஜீரக பொடி, ஸோ இப்போ எல்லாத்தையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம தயிர் கலக்க போகிறோம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது கல்ச்சத்தில் செஞ்ச தயிர். இது செம்ம கெட்டியாக இருக்கும். ஸோ நான் வேணா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இதை நான் கவுத்தினேன்னா இது கீழே விழவே விழாது. பாருங்கள், கீழே விழவே இல்லை. கல்ச்சட்டி தயிர் அவ்வளோ கெட்டியாக இருக்கும். இந்த ரொம்ப கெட்டியான தயிர் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தண்ணி கலந்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ரொம்ப தாளித்து கொட்ட வேண்டியதான். ஸோ தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், கொஞ்சம் பெருங்காயம், அப்புறம் 1 ஸ்பூன் கடுகு, கடுகு நல்லா வெடித்த பிறகு 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இந்த சூட்லேயே இந்த ஒரு கருவேப்பிலையும் போட்டுடுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி, இது வந்து ஆப்ஷனல். ஹெல்த்தியான வாழைப்பூ தயிர் பச்சடி ரெடி. இப்போ நான் வேற என்னெல்லாம் சமைச்சிருக்கேன் அப்படிங்கறத உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் சமைச்சிருக்கிறது எல்லாமே என்னோட சேனல்ல இருக்கிறதுனால நான் லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். வாங்க இப்போ நான் என்ன சமைச்சிருக்கேன் அப்படிங்கறத பார்க்கலாம். முதல்ல பீன்ஸ் கறி, அதுக்கப்புறம் கொஞ்சம் ரைஸ். இதில் நம்ம வேர்க்கடலை பொடி ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம செஞ்ச தயிர் சாதத்தை சர்வ் பண்ணலாம். அப்புறம் நம்ம தயிர் பச்சடி.
சுட்ட அப்பளம் பிசியா நம்ம உடைச்சு வச்ச இளநீர். நம்மளோட லஞ்ச் ரெடி. பிடிச்சிருந்தா என்னோட வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் சீக்கிரம் சந்திக்கிறேன்.